எனக்கு சுயபுத்தி இருக்குக்கா, என்னை யாரும் தூண்டி விட வேணாம். உன் புத்தி தான் நல்லா தெரியுதே. அந்த ஆட்டோக்கார சிவனேச என் வீட்டுக்காரரை விட உனக்கு பெருசா போயிட்டார்ல. நீ பேசலடா, அந்த சக்தி தான் உன்னை இப்படி ஆட்டி வச்சிட்டு இருக்கா. ஒதுங்கி போன ஒரு மனுஷனை தேடி போய் அவமானப்படுத்தினது உன் புருஷன். வயசு ஏற ஏற புத்தி வளருன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க எல்லாம் தலைகளை போயிட்டு இருக்கு. அக்கா, அவர்கிட்ட சொல்லி வை, இன்னொரு தடவை சக்தி வீட்டுக்கு போனாரு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவேன், அப்படித்தான போவேன். எங்க முடிவுக்கு விரோதமா உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு அந்த ஆள் சதி செய்யறான் தெரிஞ்சா நாக்க புடுங்குற மாதிரி நாலு வார்த்தை கேட்க தான் செய்வேன். உனக்காக இல்லைனாலும் அத்தை கேட்க கேட்பேன். யோ, சும்மா நிறுத்தியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க எங்க அம்மா இருக்காங்க, நடுவில் புகுந்து நாட்டம் பண்றதுக்கு நீ யாரியா? இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. ரொம்ப சந்தோஷமா, உன் மூத்த பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் உன் புள்ள நல்ல மரியாதை கொடுத்துட்டான். விரோதிய கூட பாதி சாப்பாட்டோட துரத்து விட மாட்டாங்கம்மா. உன் புள்ள அந்த நல்ல காரியத்தை கூட பண்ணிட்டான். யூ, டேய், என்ன பேசுற பேசுற? அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்கல, என்ன நீ அம்மானே கூப்பிட வேண்டாம். போதுமா, இவனுக்காக என் வீட்டுக்கார அலைஞ்ச அலைச்சலுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டான். இதுக்கு மேலே நாங்க இங்க இருந்தானா சோத்துல உப்பு போட்டு திங்காதவங்களை ஆயிடுவோம் நாங்க. ஓ ஜமுனா, நீ கொஞ்சம் சும்மா இரு ஜமுனா. மாப்பிள, அவ ஏதோ சின்ன பையன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டான், அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள. இல்ல சார், நீங்க பதட்டப்படாதீங்க. என்ன போய் யாருன்னு கேட்டான்? இதுக்கு மேல நான் இங்க இருந்தனா மானம் கேட்டவன் அர்த்தம். டேய், இப்ப சொல்றேன்டா, இன்னொரு வாட்டி உங்க வீட்டுல கால் எடுத்து வச்சேன், என்ன செருப்பாலையாடி. நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, இந்த முருகு ஒண்ணும் கேட்க மாட்டான். ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள, இதுக்கெல்லாம் நீங்க கோச்சிட்டு போனா எப்படி? சாப்பிடுங்க மாப்பிள. மாமா, அண்ணன் ஏதோ தெரியாம பேசிடுச்சு, மன்னிச்சிருங்க மாமா. அண்ணே, நீ சாரி கேளு, என்ன இருந்தாலும் நீ பேசினது தப்புதான். நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா மாமா விட்ட வேற யார் இருக்காங்க? விடு கர்ணா, செத்தாலும் மறக்க முடியாதபடி ஒரு வார்த்தை கேட்டான், இனிமேல ஒட்டாது. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இது? அவன் யாரு மாப்பிள? சின்ன பையன். நான் என்னைக்காவது உங்களை மரியாதை குறைவா நடத்திருக்கேனா? உங்க மனசு நோகிற மாதிரி பேசிருக்கேனா? எந்த நல்லது கெட்டதாவது உங்களை கலந்துக்காம செஞ்சிருக்கேனா? அத இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? உயிரே போனாலும் மானம் போக கூடாதுன்னு நினைக்கிறவன் இனிமே இங்க நீ பேசுறதுல அர்த்தமே இல்ல. வாஜில், நீயும் உன் பிள்ளையும் அந்த ஆட்டோக்கார குடும்பத்தை கூட்டிட்டு வந்து நல்லா கொஞ்சிட்டு நாங்க போறோம். நீ கொஞ்சம் சும்மா இரு. இதுக்குதான் மாப்பிள, நான் அப்பவே சொன்னேன், அந்த தம்பி சிவனேச வீட்டுக்கு போய் எதுவும் பேசாதீங்க, ஏடா கூடமா ஆகும்னு. இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தெல்லாம் தள்ளி வைங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? இவன் சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், மன்னிச்சு விட்டுருங்களேன். அதுக்காக என்ன தண்டிக்கிறதா சொல்லுங்க? நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான மரியாதையா இருந்தா, என்ன நீங்க அம்மாவா நினைக்கிறது உண்மைன்னா, தயவு செஞ்சு உள்ள போங்க. போங்க மாப்பிள, போ, போய் சாப்பாடு போடு, போ, போடி கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போங்க மாப்பிள, போய் சாப்பிடுங்க மாப்பிள. சரியத்த, நான் போல, ஆனா ஒரு கண்டிஷன், உங்க புள்ள நான் பாத்து வைக்கிற பொண்ணை தான் கட்டிக்கணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்க மாப்பிள, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க முதல்ல. டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிற, போய் மாப்பிள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. அவர் உன் அக்காவுக்கு புருஷன்டா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, அதை ஞாபகத்துல வச்சுக்க. தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு. இவ்வளவு தூரம் சொல்ற, பேசாம நிக்கிற, இன்னைக்கு மட்டும் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஜென்மத்துக்கு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அண்ணே, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போய் மன்னிப்பு கேளு. போ, போனே, போ, போடா. சாரி மாமா. சொல்ல போற நல்லா கேளுங்க, உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உள்ளதனா சொல்ல போற நல்லா கேளுங்க, உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. சக்தி வாங்கத்த உக்கருக்கா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. எங்கப்பா, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா? இப்பதான் கிளம்பினாங்க. உட்காருப்பா. சுசி வரலையா அத்த? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன்.
காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு வரன் வந்திருக்கு. நம்ம சக்திக்கு பொருத்தமா இருக்கு. பையன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான். பிக்கல் பிடுங்கள் இல்லாத குடும்பம். நீயும் சக்தியும் போட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே பேசிடலாம். இந்த பாரு. அத்தைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பேசி முடிச்சிருங்கப்பா. நான் போட்டோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் என்னப்பா, சக்தியே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்லை. உடனே போய் பேசிட்டு வந்துடுவோம். அவசரப்பட வேண்டாம்க்கா. சக்தி இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். என்னப்பா பேசுற நீ? சக்தி உங்க பொறுப்புன்னு பழிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா? அதுக்கப்புறம் யோசிக்க என்னப்பா இருக்கு? இருக்குக்கா. சக்தி அந்த போட்டோவை கூட சரியா பார்க்கல. என் மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தால அப்படி பேசிட்டு போறா. ஆனா அவன் வாழ்க்கை அப்பாவோட முடிய போறது இல்லக்கா. முதல்ல அவ லக்ஷ்மி இனிமே நம்ம வாழ்க்கையில வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு பக்குவப்படணும். அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையில வரப்போற புருஷன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ மனசளவுல தயாராகணும்க்கா. எனக்கு எதுவுமே சரியா படலப்பா. நம்ம லேட் பண்றது அவளுக்கு குழப்பத்தை அதிகப்படுத்தும்னு பயமா இருக்கு. இல்ல, சக்திய பத்தி எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட குழப்பம் கிடையாது. நான் என்ன சொல்வேனோ அதப்படிதான் அவ கேப்பா. என்னோட முடிவு தான் அவளோட முடிவா இருக்கும். எனக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அக்கா, சக்தி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பாலடிக்காம அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அக்கா. சரிப்பா, உன் இஷ்டம். யோசிச்சு சொல்லு. இருக்கா, நான் சக்தி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சக்தி, நீ அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. ஆனா இது கல்யாண விஷயம், உன் வாழ்க்கை. இதுல எங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் நீ எந்த முடிவும் எடுக்காதமா. ஏன்பா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? உங்க விருப்பம் தான் என் விருப்பமோ? இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இல்லம்மா, மனசுக்கு ஒருத்தனை பிடிச்சி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தேர்ந்தெடுத்த. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த கல்யாணத்துக்கு ஒத்து வரல. அதாம்மா, நானும் வேற வழி இல்லாம வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கே அது அவ்வளவு உறுத்தலா இருக்கும்போது உன் மனசுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. இப்போ நாங்கள் உனக்காக தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை உனக்கு பிடிச்சதா இருக்கணுமா? எனக்காகவோ அக்காக்காகவோ நீ சரின்னு சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை நான் செய்யவே மாட்டேம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைம்மா, மறக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லு. ஆனால் அந்த நினைப்பே இல்லைன்னு சொல்லாத. அதனால தான் நானும் உன்னை கட்டாயப்படுத்தலை. அத்தை ஏதோ வேகத்தில் வரனை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக நீ சரின்னு சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்லைம்மா. நாளைக்கு லக்ஷ்மி வீட்டில் அவனுக்கும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா உன் மனசில் இருக்கிற பாரம் குறையும்மா. அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டோம்மா. அப்பா, நாங்கள் உனக்காக பார்க்குற மாப்பிள்ளைய நீ சரின்னு சொல்லிட்டீன்னா எங்களுக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் காலம் முழுக்க உன் வாழ்க்கையை நீ தாம வாழ்ந்தாகணும். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சுன்னு நீ சங்கடப்பட்டீன்னா இத்தனை வருஷம் நான் உனக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்மா. அத்தை பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத. கல்யாணத்துக்கு நீ முழு மனசோட தயாராகி வா. அது வரைக்கும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. சொல்ல போற நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உள்ளதனா சொல்ல போற நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூங்குனேன் சக்தி. வலி கூட இப்ப பரவாயில்லம்மா, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எந்திரிச்சு நடக்க முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். ஆமா, காலையில பாத்ரூம் போனீங்களா?
நவன கூட்டிட்டு போட்டா? இல்லம்மா. போகணும்னா கூச்சப்படாம சொல்லுங்கம்மா. என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க. எழுந்து போக கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, பெட் பேன் கூட வைக்கிறேன். இல்லம்மா, காலையில ஆயா அம்மா கூட்டிட்டு போனாங்க. சரி. என்ன சிஸ்டர், இன்னைக்கு நேரத்தோட வந்திருக்கீங்க போல இருக்கு. அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் சீக்கிரம் வந்துருவேன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா, சரி. அம்மா உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். ஆ, அங்க வச்சிருங்க. சரிங்க சிஸ்டர். ப்ரஷ் பண்ணீங்களாம்மா? இல்லம்மா. சாப்பிடுமா? எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டீங்க, இப்ப காலையில 8 மணி ஆக போகுது. பசிக்கலன்னு சொன்னா எப்படி? இப்ப சாப்பிட்டாதான் உள்ள போற மாத்திரை கரெக்டா வேலை செய்யும், இல்லனா மருந்தோட எஃபெக்ட் வேற மாதிரி ஆயிடும். எனக்கு வேண்டாம், தொந்தரவு பண்ணாதம்மா. நீங்க சாப்பிடலன்னா இன்னைக்கு ஃபுல்லா நானும் சாப்பிட மாட்டேன். சரிம்மா. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் வார்ட் பாய் அனுப்பி இந்த பெட்ஷீட் மாத்த சொல்றேன். ஹலோ வள்ளி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? ம், வந்தாச்சுமா. உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன், என்னதான் கவலையா இருக்கு? நான் தனியா இல்லைங்க, சக்தி எப்பவும் என் கூடவே இருக்கா. என்னங்க, என்ன சின்ன குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. என்னங்க, சம்பளத்துக்கு வேலை செய்யற நர்ஸா இருந்தா கூட இந்த சக்தி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த சக்திக்காகவே இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு தோணுதுங்க. அது சரி, நீ இருந்துருவ. நான் ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம உன்னை பத்தியே நான் கவலைப்பட்டு இருந்தேன். ஐயோ, நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்க வேலையெல்லாம் நிம்மதியா முடிச்சிட்டு வாங்க. சரி சரி. அப்புறம் வள்ளி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேனே, அதை பத்தி சக்தி கிட்ட பேசினியா? இன்னும் இல்லைங்க, இப்ப பேசிடுறேங்க. இளங்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தாங்க நல்லது பண்ணியிருக்கான். சக்தி மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு சம்மதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதை விட வேற சந்தோஷமே இல்லைங்க. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் மனசுல ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. எப்படியோ உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லை, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சீக்கிரமா அவகிட்ட பேசு. பேசிட்டு என்னன்னு சொல்றியா? சரிங்க, உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரி, வச்சிட்டுமா? சரிங்க. இன்னும் 10 நிமிஷத்துல கிளீன் பண்ண வந்துருவாங்கம்மா. சரிம்மா. அம்மாடி சக்தி, இப்படி உட்காருமா? பரவாயில்லம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ எவ்வளவு நாளா வேலை செய்யறம்மா? 1.5 வருஷமா இங்கதாம்மா இருக்கேன். கோர்ஸ் முடிச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன். சம்பளம்லாம் நல்லா கொடுக்குறாங்களா? ஒரு நர்ஸா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற திருப்தி சம்பளத்தை விட பெருசுமா. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா சம்பளமும் முக்கியமாச்சே. விலைவாசி எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏரியில இருக்கு. ஏம்மா சக்தி, உங்க அம்மா என்ன பண்றாங்கம்மா? எங்க அம்மா நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. இப்படி ஒரு பொண்ண பெத்ததுக்கு அவங்க கூட இருந்து பாத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அம்மா இல்லங்கிற வருத்தமே எங்களுக்கு வந்தது இல்லம்மா. எங்க அப்பா 100 அம்மாவுக்கு சமமா எங்களை வளர்த்திருக்காரு.
கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு, சுதந்திரம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃப்ரீயா விட்டு, ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு எங்க அப்பாவே போதும்மா. உங்க அப்பா பேரு சிஸ்டர் சீஃப் டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. இதோ வந்துடுறேம்மா. அம்மாடி 2 minutes, இப்போ வந்துடுறேம்மா. அப்பா மட்டும்தான் ரவி, அம்மா இல்ல, ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. சுத்தங்க, எங்க வீட்டுல அப்படியே நேர் ஆப்போசிட், எனக்கு எல்லாமே எங்க அம்மா தாங்க. அப்பா, அண்ணன், தங்கச்சி, தாத்தா, பாட்டி.